ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ டுடே வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, இந்தியாவோட ஓன் ஜிபிஎஸ், அதாவது வந்து நேவின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஐஆர்என்எஸ்எஸ், இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். நேவிக்னா என்னென்னா நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன், ஓகேவா? ஸோ இது என்ன மற்ற ஜிபிஎஸோட டிஃப்ரெண்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜென்ரலாக வந்துட்டு எந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அமெரிக்கன் பேஸ்டு, அதாவது எல்லாத்துக்கும் வந்து தெரியும் கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பொசிஷன் வந்து நம்மளுக்குன்னே வந்துட்டு ஒரு ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம்னா. ஸோ இன்னைக்கு டுடே வந்து அதை பார்த்த போகிறோம், இந்த நேவிக்கோட வந்துட்டு அட்வான்டேஜ் என்ன, நேவிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ், ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜிபிஎஸ்னா என்னென்னு வந்து பார்த்துக்கலாம். ஜிபிஎஸ் மாதிரி வந்து இன்னொன்று ஏஜிபிஎஸ்னு இருக்கும், நம்ம வந்து மொபைலில் வந்து பார்த்துருப்போம் அடிக்கடி, பட் எதுக்கு இருக்குன்னு வந்துட்டு அவ்வளோக்கா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிபிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யூஎஸ்ஏ அந்த இது இருக்க ஜிபிஎஸ், அதாவது கூகுள் மேப் ஜிபிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மேலான சேட்டலைட்ஸ் வந்துட்டு பூமி வந்து சுற்றி இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம வந்துட்டு ஒரு நம்மளோட மொபைல் வந்து நம்ம பேக்கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 சேட்டலைட், 30 சேட்டலைட், 30 மேலான சேட்டலைட்ஸ் இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 சேட்டலைட் எடுத்துக்கோங்க. 3 சேட்டலைட் வந்து சேட்டலைட் ஏபிசின்னு வச்சுக்கலாம். இப்போ சேட்டலைட் ஏ வந்துட்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து இந்த மொபைல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி வந்து பி வந்துட்டு அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச் அந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சி வந்துட்டு அதே மாதிரி கண்டுபிடிச்சிடும். இந்த 3 சர்க்கிள் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்கு, எப்படி வந்துட்டு நம்ம வென் டயக்ராம்லாம் வந்து இதில் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து 3 சர்க்கிள் வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபோனு இல்லைனா வந்து நம்மளோட லொக்கேஷன் வந்து இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ சேட்டலைட் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் வந்துன்னா, இப்போ 3 பதிலாக வந்து ஒரு 10 சேட்டலைட் வந்து அதேமாதிரி வந்து சர்க்கிள் காமிச்சுன்னா உங்களோட அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறீங்க வந்து அப்படி சொல்லிடலாம். பட் அதுவே வந்துட்டு சரியாக வந்துட்டு இப்போ 2 சேட்டலைட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட லொக்கேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்படி தான் வந்து ஜிபிஎஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது வந்துட்டு இது வந்து சேட்டலைட் ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட் வந்துட்டு பண்ணுறது. அதே வந்து ஏஜிபிஎஸ் வந்துட்டு இதே மெத்தட் தான், பட் வந்து நம்மளோட லோக்கல் கிரவுண்ட்ல இருக்க டவர், நம்மளோட மொபைல் டவர், அதாவது வந்து இப்போ மொபைல் நெட்ஒர்க் வந்து எப்படி 3G 2G 4G அதுக்கப்புறம் 4G ப்ளஸ்லாம் வந்துருக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் சேம் வந்துட்டு ஒரு 3 டவர் யூஸ் பண்ணி உங்களை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து ஒரு 2 டவர் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஒரு 10 டவர் யூஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷன் வந்துட்டு இது பண்ணுறது. இது வந்துட்டு வந்து நம்மளோட சிக்னலத்தை பொறுத்து வந்து நம்மளோட லொக்கேஷன் வந்து மாறும். பட் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்பேஸில் இருக்கிறனால ஸ்பேஸ் வந்து எத்துக்கு வந்து ரீச் ஆகிற சிக்னல் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நம்மளோட லொக்கேஷன் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ இப்படி தான் வந்துட்டு ஜிபிஎஸ் ஏஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு யூஎஸ்ஏ பேஸ்டு இதில் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேம் இதே ஜிபிஎஸ் தான் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டு ஒரு 7 சேட்டலைட்ஸ் தான், ஏன்னா வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து 2013லேருந்து 18 வரைக்கும் வந்துட்டு ஒரு 7 சேட்டலைட்ஸ் அனுப்புனாங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு முன்னாடியே வந்துட்டு 2016லேயே வந்துட்டு முடிச்சிட்டாங்க, பட் வந்து 2 சேட்டலைட்ஸ் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக வந்து திருப்பி வந்துட்டு அமௌண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அந்த 2 சேட்டலைட்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு சேட்டலைட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து டோட்டலாக வந்து 7 சேட்டலைட்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்குது, அதாவது இந்தியா அது மாதிரி வந்து 7 சேட்டலைட்ஸ் வந்து ஸ்பேஸில் இருக்குது. அதை வந்து இப்போ சேட்டலைட் வந்து ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அது ஒரு ஸ்டாண்டர்ட் கிளாக்ல வந்துட்டு டைம் மெஷர் பண்ணிவிட்டு ரன் ஆகிட்டுருக்கும். அதே மாதிரி நம்மளோட பொசிஷன் வந்து எங்கே இருக்குன்னு வந்திருக்கும். ஸோ அந்த சிக்னல்லாம் வந்து கலெக்ட் பண்ணோம்னா, ஸோ அதுக்காக வந்து இந்தியாவில் வந்துட்டு நிறைய இடத்துல, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 சைட், 15 சைட்ஸில் வந்துட்டு அந்த சிக்னல்லாம் ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த சேட்டலைட்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் தியரி, அதுக்கு ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா அங்கே ஸ்பேஸில் வந்துட்டு வேறு மாதிரி டைம் இருக்கும், ஸோ இங்கே வந்துட்டு வேறு மாதிரி வந்து டைம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு இந்த பேஸ் ஸ்டேஷன் வந்துருக்கு. யூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜிபிஎஸ் வந்து நெட்ஒர்க்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட அக்யூரசி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 to 10 meters, அதாவது நார்மல் கூகுளோட ஜிபிஎஸோட வந்து இது வந்துட்டு அதிகமாக தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து அக்யூரஸி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இது இந்தியா விட்டு பார்டர் தாண்டி வந்துட்டு 1500 kilometers வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்கும். இதே வந்துட்டு இந்த நேவிக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமானு பார்த்தோம்னா, மெயினான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா
நல்லா இருக்கும்ல. ஏன் வந்து நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ மேபி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு கண்ட்ரியோட வந்துட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நெய்பரிங் கண்ட்ரியோட ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இல்லை மற்ற கண்ட்ரியோட வந்து ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த 1500 கிலோமீட்டர் இல்லை 2000 கிலோமீட்டர், ஸோ நம்ம இந்தியா பார்டர் தாண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு யூஎஸ்ஏ கிட்ட போய் கொடு கேட்கணும், இந்த எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடு எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு. பட் மேபி வந்து யூஎஸ்ஏ கொடுத்தா ஓகே, பட் யூஎஸ்ஏ வந்து கொடுக்காமலாம் பேசுனா நம்ம மிலிட்ரியில் வந்து அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ நம்மளால வந்து இது பண்ண முடியல. ஸோ இதுவே வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ஜிபிஎஸ் வச்சோம்னா, இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸுக்கு வந்துட்டு மெயினாக வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா பிளேஸோட லொக்கேஷன், அதாவது ஜியோ டேகிங்னு சொல்லுவாங்களா, அது வந்து இமேஜஸாக வீடியோஸாக இல்லை லொக்கேஷன் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, அது வந்து இன்னொரு கண்ட்ரி, இன்னொரு காண்டினென்ட், வேற எது அவங்களுக்கு வந்துட்டு எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்துட்டு ஹைட்ல தான் இருக்கும். பட் நார்மலாக ஜென்ரலான பர்பஸ்க்கு வந்துட்டு கூகுளோட ஜிபிஎஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கே வந்து தெரியும், சம்டைம்ஸ் வந்துட்டு அது சொல்கிற பஸ் டைமிங்ஸ் வந்து நம்ம பஸ் வராது, ஸோ இந்த இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறது, அதாவது எல்லா லொக்கேஷன் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு பப்ளிக் லொக்கேஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் கொடுக்குற மாதிரியுமே, எல்லாமே வந்துட்டு அந்த ஜியோ டேகிங் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த நாவிக் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து இந்த 7 சேட்டலைட்ஸ் சொன்னால அது வந்து பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டரில் வந்து தள்ளி இருக்குது. இதோட ப்ராஜெக்டோட அமௌண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 3,200 கோடிக்கு மேலே, அதாவது 3,500 கோடிக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3,500 கோடி இந்தியன் ருப்பியில். ஸோ இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோம்னா சக்ஸஸ்ஃபுல், பட் ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுக்கெல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. பட் இதுக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு டைஅப் பண்ணியிருக்காங்க. இதுனா அந்த குவால்காம் சிப்செட் சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராசஸர் வந்து சொல்லுவாங்க, அதாவது குவால்காம் 830, குவால்காம் 700 சீரியஸ், 600 சீரியஸ், ஸோ அவங்களோட வந்துட்டு டைஅப் வந்து இப்போ மேக்கப் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா அவங்க சிப்செட்டில் வந்து நம்மளோட இது வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு இப்போ சிப்செட் வந்துட்டு நம்ம ஃபோன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இப்போ ரெட்மி தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்துட்டு இந்த சிப்செட் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட நாவிக் வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குயல்காம் சிப்செட் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட நாவிக்கு சப்போர்ட் ஆகிறமே. ஸோ அது வந்து நம்ம இந்த ஜியோமி ஃபோன்ஸில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஓனாக வந்து நம்மளோட இந்தியன் ஜிபிஎஸ் வந்து இது பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறையா ட்ரையல் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த ஜிபிஎஸ் வந்து நம்ம மொபைலில் தான் இருக்கணும்னு கிடையாது, நம்ம வந்துட்டு அது ஒரு டிவைஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபிஷர்மேன்ஸ் மீன் வரலாம் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கொடுத்து டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் சின்ன சின்ன இடத்துல வந்துட்டு ப்ராப்ளம் வந்து, பட் வந்து அதை வந்துட்டு உடனே வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இனிஷியலாக இப்போ வந்துட்டு ஃபிஷர்மேன்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட கார்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, இப்போ கார்ஸுக்குலாம் வந்து ஜிபிஎஸ் வந்து தேவைப்படுது. ஸோ வந்துட்டு இன்பில்ட்டாகவே வந்துட்டு இந்த நாவிக் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு இந்தியாவுக்குலாம் வந்து நம்ம ரன் கார் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே கார் வாங்கணும்னா இந்தியாவுக்குள்ளே தான் ரன் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அக்யூரஸியாக வந்துட்டு இருக்கும், நம்ம வந்துட்டு இன்னொரு இதை வந்து ஜிபிஎஸ் பண்ணலாம். ஸோ இந்தியா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரி தான் வந்துட்டு இப்படி பண்ணுதான் பார்த்தோம்னா கிடையாது, முன்னாடி வந்து நிறைய கண்ட்ரிலாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கலீலியோன்னு வச்சுருக்காங்க, ஏன்னா அதுவும் வந்துட்டு அவங்களோட ஓன் நேவிகேஷன் சிஸ்டம். அதேமாரி ஜப்பானில் பார்த்தோம்னா அவங்களோட வச்சுருக்காங்க, ரஷ்யா சைனா இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரி பார்த்தோம்னா அவங்களோட வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட இந்தியா வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற இந்த நேவிக்கு வந்துட்டு சேம் இது நம் பட் நம்மளுக்குன்னு வந்து ஓனாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, உங்களுக்கு வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுமா, அந்த நேவிக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்கா? ஸோ எந்த ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நான் ஏதாவது தப்பாக சொன்னால் அதை கூட கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்பவும் போல உங்ககிட்ட இருந்துட்டு பை பை.